ஹர ஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஒரு சமயம் காஞ்சிபுரம் மடத்துக்கு வெளியூர்லேருந்து ஒரு சிறுவன் வந்திருந்தான் அவன் அங்கேயும் இங்கேயும் அலையிறத பார்த்துட்டார் மகா பெரிவா அந்த சிறுவன் தனியாக அலையிறானேன்னு அவனை கவனித்தார் அவன் ஒரு வழியாக பெரியவா கிட்டே வந்து நமஸ்காரம் பண்ணான் பெரியவா என்னோடய அப்பா ஹோட்டலில் வேலை செய்கிறார் குடும்ப பிரச்சனைனால என்னையும் ஹோட்டல் வேலைக்கே போக சொல்கிறார் நான் படிக்க ஆசைப்படுறேன் பெரியவா ஆனா பண வசதி இல்லை நீங்க தான் ஏதாவது உதவி செய்யணும்னு வேண்டின்றான் அவன் அன்போடு பார்த்த மகா பெரிவா அது சரி நீ இங்க படிச்சா எங்கே தங்குவேன்னு கேட்டார் இந்த ஊர்லயே எனக்கு தெரிஞ்சவா வீட்டில் தங்கிக்கிறேன் பெரியவா அப்படின்னா பெரியவா அப்போதைக்கு எதுவும் பதில் சொல்லலை அதுக்கப்புறம் அந்த பையன் தினமும் மடத்துக்கு வருவான் பெரியவாவில் தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டான் ஒரு நாள் காசியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்த ஒரு தம்பதி பெரியவா எங்களுக்கு குழந்தை இல்லை அதனால் ஆதரவில்லாத குழந்தைக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறோம் அதுக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினான் அந்த சமயத்தில் உதவி கேட்ட சிறுவனும் பெரியவாலை தரிசனம் பண்ண அங்கே வந்திருந்தான் பெரியவா அந்த தம்பதி கிட்ட இதோ இந்த பையன் படிக்க ஆசைப்பட்றான் அவனை அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார் அந்த தம்பதியும் அந்த சிறுவனை காசிக்கு அழைச்சிட்டு போய் நன்னா படிக்க வச்சா அவனும் நன்னா படித்து வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான் அரசு தேர்வு எழுதி டெல்லியில் தேர்தல் கமிஷனில் உயர் அதிகாரியாக பதவி ஏற்றுண்டான் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அந்த தம்பதி முடிவெடுத்தா அதுக்கு நடுவில் அந்த தம்பதிக்கு ஒரு மகளும் பிறந்து அவளும் பெரியவளாக இருந்தாள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவள் ஆசைப்பட்டா அதுக்கும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்திருந்தா சின்ன பையனாக போன அவன் முப்பது வருஷங்கள் கழித்து தேர்தல் துறையில் பெரிய அதிகாரியாக பெரியவா முன்னாடி நின்றுட்டு இருந்தார் அவரை பார்த்ததும் ஞாபகம் வந்தவரா எப்படி இருக்க அப்படின்னு நலம் விசாரித்தார் பெரியவா வியப்போட அந்த அதிகாரி கைகளை குவிச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா உங்களோட உதவியினாலேயும் கருணையினாலேயும் இன்னைக்கு நான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக இருக்கேன் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதே உங்களால் தான் பெரியவா அப்படின்னு சொன்னார் அந்த தம்பதி அவரை தன்னோட வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்க ஆசைப்படுறத பெரியவா கிட்ட சொன்னா பெரியவாலும் அதுக்கு அனுமதி கொடுத்தார் அவளுக்கு ஆசிர்வாதம் பண்ணி வழி அனுப்பி வச்சார் ஒரு குடிசைய கோபுரமாக்குற சக்தி மகா கிட்ட இருக்கு ஆனால் நிச்சயமாக அவரால் நம்ம வாழ்க்கையை சீர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை நமக்கு தான் வேணும் நம்புவோம் பலனடைவோம் हर हर शंकर जय जय शंकर शंकर कांजी शंकरजीशंकर शंकर